மட்டும்தான் போன வர சொல்லுங்க, அந்த பக்கம் அஞ்சு வர சொல்லுங்க. மண்பான தொழில் செஞ்சு பிழைச்சு வரோம். ஒரு 50 குடும்பத்துக்கு மேல, பொதுவா ஒரு 100 குடும்பங்கள் இருக்கு குலாலர் தெருங்கிற தெருவுல. அதுல பல வருஷமா ஒரு 3 தலைமுறையா நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த பாதை வந்து இப்ப ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. இப்ப நாங்க பள்ளி, எங்களோட ஸ்கூல் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு பாதை இல்ல, யாராவது இறந்துட்டாலும் மயானத்துக்கு போறதுக்கும் பாதை இல்ல. இந்த மாதிரி பல இடர்பாடுகளை சிக்கி இருக்கும். மெயின் ரோடுக்கு போகணும்னாலும் இருந்த அந்த ஒரே பாதை தான் இப்ப ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. இதை வந்து தாசில்தார், கலெக்டரேட் எல்லாத்துக்கும் மனு கொடுத்து அவங்களும் ஸ்டெப் எடுத்து ஆக்கிரமிப்பு அகற்றப்படும் அப்படிங்கிற ரெக்கார்டை மேற்கொண்டு எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா இதுவரைக்கும் அகற்றப்படவே இல்லை. இப்ப 1 கடைசியா வந்து கிராம சபை கூட்டத்துக்கு கலெக்டர் வந்திருந்தாங்க. டைரக்டா ஸ்பாட்லயே கூட்டு போய் காமிச்சோம். அவர் பார்த்துட்டு 2 வாரத்துல எங்க இந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்படும் அப்படின்னு அவரும் கேரண்டி கொடுத்தாரு. இன்னைக்கு வந்து 20 நினைக்கிறேன், 20 நாளைக்கு மேல ஆச்சு, இதுவரைக்கும் அகற்றப்படவே இல்லை. இருந்தாலும் முந்தா நாள் வந்து சாயங்காலம் அதை அளந்து பாதையா மாத்துறதுக்காக தாசில்தார், பிஓ, ஆர்ஐ எல்லாருமே வந்திருந்தாங்க. ஆனா எது அந்த ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கவங்க வந்து அதை அளக்க விடாமையே தடுத்து நிறுத்தி அவங்கள அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. இவ்வளவுதான், இதுக்கு மேல எங்களால முடியாது அப்படின்ட்டு தெற்கு தெரு விஓவுமே பின்வாங்குறாங்க. இதுக்கு மேல நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க தான் ஏதாவது பார்த்து சப்போர்ட் பண்ணணும். என் பேர் பாலசுப்ரமணியன்.